வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் விருப்பப்பட்டு உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க இருக்கா, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க கேட்டுட்டு தலை சுத்தி எல்லாரும் கீழே விழுந்துடைய மொக்க காவடியா இருக்கும். அதெல்லாம் கேட்கறதுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அதை நினைச்சு எனக்கே என்ன சிரிப்பு வருது. அந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? சரி, வீடியோக்கு எல்லாரும் வாங்க போகலாம். எப்போ உங்க நம்ம வந்து பார்த்தோம்னா, கிங்ஸ்டம் நிச்சயத்தோட அவங்க அத்தாச்சி வந்து பூ வைக்க வந்தாங்க. அப்போதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேசலாம் இல்லை, விட்டாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா கிங்ஸ்டம் அம்மா வந்து செஸ்கின்ட்ட பேசுவாங்க இல்ல, பேசும்போது நான் பக்கத்து வீட்டுனால அக்காட விசிறதுனால அவங்கள்ட்ட அப்ப போயிட்டு நான் பேசியிருக்கேன். இன்னைக்காட்டு பேசாம இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. பேசும்போது அதுக்கப்புறமா அப்படியே நான் மாமாட்டே பேச ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் உங்கள்ட்டையும் கொஞ்ச நாள் கழிச்சு பேச ஆரம்பிச்சோம். எப்பம்னா மார்ச் முடிகிற நேரத்துல தான் ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சோன்னே என்ன வரும், ஏப்ரல் வரும். ஏப்ரல் ஒன்று அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஏப்ரல் ஃபுல் பண்ணுவோம். அது வழக்கம். அப்படி பண்ணும்போது தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு நாளாக இவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சதுனால இவங்களை நம்ம ஏப்ரல் ஃபுல் பண்ணுவோம்னு நினச்சேன். ஏன்னா கிங்ஸ்டம் நம்ம பண்ண முடியாது, இவங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது, சரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணியே உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு கா மத்தியானம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு ஒரு ஆறு மணி இருக்கும், ஆறு மணிக்கு அப்புறம் இருட்டு அடைஞ்சிட்டு பொழுது அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணது இவங்க நம்பவே இல்லை, நீ விளையாட்டுக்கு போடுற ஏப்ரல் ஒன்று பண்ண பார்க்குறியானே, எனக்கு ஏப்ரல் ஒன்று அப்படி இப்படின்னு கத்துனாங்கள் கதர்னாங்கள். அப்படி லட்சுமி ஹலோ 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 சொல்லுங்க. சும்மா அதெல்லாம் எனக்கு வராது சுமி, அதுக்கு வராது மாமா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சுமித்ரா பேசுறேன். சுமித்ரா, என்னோட நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் சாப்பிட்டேன். காலையில போட்டு காலையிலயா? இது ஊர்ல காலையிலயா? மத்தியானம் இருக்கிறே பன்னெண்டு மணி இருக்கோம். என்ன முக்கியமான மேட்டர் மேடம்? அது முக்கியமான மேட்டர்ல எனக்கு ஒரு மாதிரியா கூச்சமா சையாயி ரொம்ப எனக்கு பேச வர முடியாது. மறுபடியும் மாமா எனக்கு வந்து போன் பண்ணாங்க, நீங்க அம்மாவோட மொபைல் கையில இருக்கும் பட்டன்ஸ் நோக்கியா, அதோட நோக்கியான டிஸ்பிளே இருக்காது. ஆமா, எதுவும் இருக்காது. எப்படின்னா உள்ள இருக்கிற அந்த மைக் மட்டும் தெரியும், நம்பரையே இருக்காங்கல்ல அவங்க வந்து த்ரீசா வச்சுக்கிட்டே சுத்தும் போது அவங்களுக்கு அது எல்லாமே தெரியல. அவங்க ஏர்போர்ட்ல விட்டு திரும்பி வரும் போது அந்த எல்லாமே தெரிஞ்ச மாதிரியா தான் எனக்கு கட் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு. அதோட எனக்கு இப்படி கண்ணீர் வந்துருச்சு. அதுக்கப்புறமா உடனே நான் போன் பண்ணிட்டு, இல்ல நான் அப்புறம் சொன்னதுதான் போய் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. எல்லாருமே விருப்பம் தெரியும். ஆனா ஏப்ரல் ஒண்ணு ஏமாத்திர நாளையில வந்து லவ் சொல்லி அன்னைக்கே அப்படி பொசிஷன் சொல்லி அன்னைக்கே மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணி இந்த பொம்பளைங்களுக்கு வந்துகிட்டு லவ் பண்ற வரைக்கும் லவ் பண்றாங்க, லவ் பண்ணி முடிய அவங்களுக்கு சற்று க்ளோஸ் அவ்வளவுதான். ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல வந்துகிட்டு அது என்ன சொல்றது, எவ்வளவு ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைய கண்டிப்பா பேஸ் பண்ணி தாங்கணும். என்ன பிறந்துட்டோம், எந்த பிரச்சனை இல்லாம பேஸ் பண்ணி தாங்கணும்.
அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்துக்கிட்டு அது வாழ்க்கையில் செவிக்கிறதுக்காண்டி உள்ள பேஸ் பண்ணுற பிரச்சனை இருக்கு பத்தீங்களா வந்து இல்லைப்படா இனிவிடா ஊரு இந்த சன் டிவி சீரியல் சன் டிவி சீரியலுக்காக எனக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கரெக்டா எனக்கு அப்பதான் நான் ஃப்ரீயாவேன் எங்க வீட்டுல எனக்கு செல்லு கிடைக்கும் அப்ப நான் போன் பண்ணும்போது 4 மணிக்கு சரி அடே வெள்ளா அடே புள்ளை ஆட ஒரு நீ போதி தங்க பொண்ணு போனா போதா அப்பா அப்பா கூட்டு சொல்லுங்க போங்கதா எத்துல 4 மணிக்கு கரெக்டா நான் போன் பண்ணுவேன் தொடர்ந்து 100 வாட்டி நான் போன் பண்ணிட்டு எடுக்கவே இல்லை அப்புறம் மொபைல் எடுத்து அப்படின்னு கீழே எங்கேயும் வேற இடங்கள் வச்சுட்டாங்க நினைச்சேன் மறுநாள் போன் பண்ணும்போது நீங்க சொன்ன வார்த்தை அந்த 100 வாட்டி நீ அடிக்கும் போது என் கையில இருந்துச்சு எங்க அம்மா மடியில தூங்கிக்கிட்டு இருந்தேன் சொல்லி என் கடுப்பெத்துனாய் அதையெல்லாம் பெருசா யோசிச்சு அப்படியே விட்டாச்சு நம்ம தாய் மடியில படுத்து கிடக்கும் போது போன் வருதேன்னு சொல்லி எழுந்துச்சு ஓட மனசு வரல அன்னைக்கு ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு மடியில படுத்து இருந்தேன் அதனால போனை எடுக்கல அதையும் புரிஞ்சுக்கிட்டான் சரி ரைட்டு அப்படின்னு உண்மையிலேயே இவ ஃபோன் பண்ணுறேன்னு நான் ரொம்ப ஒரு அதை ஒரு இது என்ன சொல்கிறது அலாட்சியமாக எப்போனாலும் பேசிக்கிறலாம் இது நம்மளுக்குள்ளே தானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அது ஒரு அசால்ட்டாகவே இருக்கேன் ஆனால் ஒரு நாள் எனக்கு காலையிலேயும் 3 வரல சாயந்தரம் 3 வரல நைட்டு 3 வரல ஃபோனே வரல அன்னைக்குள்ளா அன்னைக்குள்ளே நான் சாப்பிடவே இல்லை அன்றைக்கி தான் தெரிஞ்சு இந்த மேடத்தோட ஒர்க்கு நான் டெய்லி ஃபோன் பண்ணேன் எனக்கு உதாரணமாக ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன் ஒரு நிலமை நடந்தது அப்படியே அன்றைக்கி ஆரிப்பிட்டேன் அன்னைக்கு தான் தெரிஞ்சு அந்த லவ் லவ்வுக்கு இவ்வளோ பவர் இருக்கா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா லவ் அப்படின்றது அந்த ஒரு நாள் போன் வராது அந்த ஒரு நாள் போன் வராதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நாள் கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை மீறி உடனே ஆக ரெண்டு அண்ணன் கல்யாணம் முடியுமே ஒரு அண்ணன் கல்யாணத்துக்காண்டி வெயிட்டிங் அண்ணன் கல்யாணம் முடியும் ஒரு 10-20 இதே கண்டே கூட 10 நாள் சொல்லிட்டு 10 நாள் நாங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் நம்ம ஊர் எங்கள் ஊர் கோயிலில் கூப்பிட்டு வந்து நாங்கள் தாலி கட்டி பெரியாளுக்கு முன்னிலையில் நாங்கள் கல்யாணம் முடிச்சிட்டோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காண்டி முடிஞ்சவரை எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க ஏன்னா எல்லா நேரம் பிடிச்ச விஷயம் கிடைக்காது பிடிச்ச விஷயத்தோட ஒர்த்தும் பவரும் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இப்போ உள்ள பாதி பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டேங்கி டைம் பாஸ் பண்ணி வந்துட்டேன் அதுக்கப்புறமா உடனே எங்கள் வீட்லேயும் சேர்த்துக்கிட்டாங்க உங்கள் வீட்லேயும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது எங்களுக்கு பேசலை நல்லா இருந்துச்சு இதுவரை எங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு நிறைய சின்ன சின்ன சண்டை நிறைய வந்துருக்கு வந்தாலும் நீ இல்லாமல் நான் இல்லை நீ இல்லைன்னு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டான் அப்படி சொன்னாலும் ஒரு செகண்ட்ல அது பறந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய சண்டை கோபத்துல வந்து இவளுக்கு பேசிட்டு தூங்கிடுவேன் நைட்டு முடிச்சு பார்த்தா குரங்கு மாதிரி பக்கத்தில் உட்காந்தே காலிஞ்சு அவளோட பிடிச்ச விஷயமே அதுதான் அந்த நைட்டே அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தான் அவளுடைய கேரக்டரே அப்படிதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது மறுநாள் காலை வர போறதுக்காகனா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அது லைட்டை கடலக்கூடாது கடந்துருச்சுன்னா அந்த சண்டையை தாங்கிறதுக்கான மன உறுதி நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் போடா நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி இருவர்களுக்கு நீலாம் ஒரு ஆளா பேச வேண்டாம் அப்படின்னு தோணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து அப்படி இருக்கோம் நைட்டை மட்டும் நான் ஒரு நாள் கூட சண்டையில் கடலை விட மாட்டேன் அன்னைக்கு நைட்டை நான் எத்தனை மணியாக இருந்தாலும் சமாதானம் ஆகிட்டு தான் தூங்குவேன் அதுதான் என்கிட்ட அதனால நானும் கெத்த தூங்கிடுவேன் இறங்கி போறதுனால ஒண்ணுமே கிடையாது இன்னொன்று இருக்கு அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யார் தப்பு பண்றோமோ அவங்க இறங்கி வர மாட்டோம் இவங்க தப்பு பண்ணா நான் தான் இறங்கி போவேன் நான் தப்பு பண்ணா அவங்க தான் இறங்கி வருவேன் இதுதான் எங்களுக்கு இதை வந்துக்கிட்டு இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும் நம்ம
புத்திசாலியாக வாழ்க்கையை செய்திருமா அப்படின்றத நம்ம கற்றுக்கிற விஷயத்தெல்லாம் இருக்குது. லட்சக்கணக்கான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், ஆனால் நம்ம எந்த விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்றதான் நம்ம வாழ்க்கையோட பயணமே இருக்குது. நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயமெல்லாம் கரெக்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் எங்களோட வாழ்க்கை வந்துக்கிட்டு கரெக்டாக சூப்பராக போயிருக்கு. இதே மாதிரி முடிஞ்ச வர எல்லாருமே வந்துக்கிட்டு வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி அந்த பிரச்சனைகளை வந்துக்கிட்டு நம்மளுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு அதை வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகிறது. இது எங்களுடைய எல்லாருக்குண்டான வேண்டுகோள். எங்கள் வாழ்க்கையோட சக்ஸஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். பிடிச்சிருக்கும் எல்லாருக்குமே எங்களோட லவ் ஸ்டோரி எங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்தோனி அலப்பறை சேனலில் சேனலில் வந்து நாங்கள் போடுற வீடியோவில் வந்து ஏதாவது குற்றம் இருக்குது சின்ன சின்னதாக இருந்தால் அதை எங்களுக்கு உடனே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். அது என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணுறது நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுவோம். வீடியோ பார்த்துட்டு என்னடா கமெண்ட் போடலான்னு யோசித்து கமெண்ட் போடுறது அது கமெண்ட் கிடையாது. வீடியோ பார்த்த உடனே தோன்ற விஷயத்தை கமெண்ட் போடுங்க, அதுதான் ஒரு ஒரிஜினல் உண்மையான ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டை நம்ம மனசால ஏற்றுக்குவோம். ஆர்வத்தை அது வந்து தூண்டி விடும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த நீ அலப்பறைகளில் வந்து எல்லாருமே அதை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் கரெக்டாக. இப்போ வீடியோ எடுத்துக்கிறது வேறு யாரும் கிடையாது, எனக்கு அன்றைக்கி கல்யாணத்துக்கு எதிரியாக இருந்த எலிப்பிஞ்சுதான் எடுத்துக்கிறேன். வாழ்க்கை என்னை பிடிக்காத ஒரு நபரை என் முன்னாடி என்னோட லவ் ஸ்டோரியை சொல்ல சொல்லி நான் வீடியோ எடுத்துக்கிறேன்.